வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார், பாஜக மகாவிஷ்ணுவுக்காக வரிஞ்சிக்கிட்டு பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் அப்படியே அமைதியான மாதிரி தெரியுது, ஆனால் மகாவிஷ்ணு அமைதியாகிற மாதிரி தெரில. ஜெயிலுக்குள்ளே போயிட்டு ஜட்ஜுக்கிட்ட போய் நானே வாதாடிக்கிறேன், வக்கீல் வேண்டாம், என்னை மூணு நாள் காவல் எடுங்க, நான் முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்லாம் பேசுகிறத பார்த்தா எதுவும் ஹீரோவாக ட்ரை பண்ணுறாரா? அது அப்படிதான், அவன் ஹீரோவாக ட்ரை பண்ணுறதா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா டுபாகோர், மகாவிஷ்ணு கிடையாது, மகா டுபாகோர் தான் அவன். சரியா, அவனுக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வந்து இந்த காலத்தில் உள்ள முட்டாள்களை ஏமாற்ற தெரிஞ்சவன். இப்போ என்னென்னா, ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்து அந்த சேனலில் வந்து அவனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய கூமுட்டைகள்லாம் கூப்பிட்டு பேச வச்சு, ஏன்னா இந்துத்துவான்ற பேரில் அவன் என்ன பேசுனா, இவங்க என்ன சொன்னாங்கனே தெரியாமல் சில கூமுட்டை மூதவிங்க பேசிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து அதை வந்து பெய்டு ப்ரொமோஷனாக யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்கான். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட்களை செட்டப் பண்ணி, இப்போ நீ திறந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல் ஏதோ பிடி நியூஸ்னு ஏதோ ஒன்று ஆரம்பித்து பணத்தை கொடுத்து ஒரு நாளைக்கு 5000 10000 கொடுக்குறது. கொடுத்து என்ன பண்ணுறேன்னா, யார் பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நியூஸ். அதில் பார்த்தா மகாவிஷ்ணுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வீடியோவாக உள்ளே பரப்பி விட்டுக்கிட்டு இது பண்ணியிருக்கேன். இவெல்லாம் குப்புறம் போட்டு ஊரை போட்டு 4 போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது நடக்காது. ஆனால் போலீஸ் அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான். இவனே ஆஜராகிறேன்றான், வக்கீல துரத்தி விட்டான். இவனை பாப்போம், பெயிலுக்கு பெட்டிஷன் போட்ட வக்கீல். இவன் யார் என்ன பண்ணாலும் சரி, இவனுக்கு வந்து நிச்சயமாக வெளியில் வர்றது கஷ்டந்தான். அவன் கொஞ்சம் நாளில் அவனை உள்ளே வச்சுருவாங்க. ஏன்னா ஆதரவாளர்கள் ஏர்போர்ட்டில் கூட்டினதே 15 தான், ப்ரெஸ் 50 இருக்காங்க. ஆமாம், ஏன்னா அது வந்து எதுக்காக போகிறான், ஏன்னா யூடியூப்பில் போட்டால் ஓடுது இல்லை, இந்த மாதிரி கான்ட்ரவர்சி, இவனோட ஓடி போயிட்டான், இவன் நிர்வாணமாக போயிட்டான், தாயுடன் உறவு வைத்திருக்கிறது பேசுகிறான்னா இதை தான் பார்க்குறாங்க மக்கள். உடனே போடுறவனும் சம்பாதிக்கிறதுக்காக இந்த டைட்டில் வச்சு எனக்கு தேவை ஒன்று போட்டு விட்டுறாங்க. அந்த மாதிரி இது செக்ஸ் வீடியோ மாதிரி தானே போயிட்டுருக்கு, அதனால் யூடியூப் 50 போயிருப்பாங்க. மற்றபடி மகாவிஷ்ணு என்ன விஐபியா, அவனை போச்சு போட்டால் இது போகுது அப்படின்னா இப்போ இல்லை, ஒரு சேனலில் 400,000 மேலே ஆதரவாளர்கள் இருக்காங்க, 15 கூட வரலையே பார்க்கறதுக்கு ஏர்போர்ட் வந்தால் நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அது காசு எவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியும் மகாவிஷ்ணு? அவன் இந்த 15 சம்பளம் கொடுத்துருப்பா, காசு கொடுத்துருப்பா, வந்திருக்காங்க. இவன பெரிய இந்த ஞானியாக இவனுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு மக்கள் கூட்டம் வர்றதுக்கு? அது 4 லூசுகள் நேற்று கூட ஒரு பிள்ளை பேசிடுச்சு, ஞானம்னா என்னன்றது அவட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூப்பிடுவார் போ, ஞானம் உனக்கு சுழித்தராரு, போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து போய் நல்லா என்ன கற்றுக்காது. அப்புறம் தனி ரூமுக்கு போகிறேன்றதா, ஐயோ அப்பா என்னை கார் போலீஸ்டா, என்னையா மானவாங்கப்படுத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இந்த மாதிரி லூசுகள் இருக்க வரைக்கும் என்ன பண்ணுறது? அவர்கிட்ட இந்த ஞான தீட்சை பேர் என்ன? இந்த மாதிரி பேசுகிறவர்கள்ட்டெல்லாம் எழுதி வாங்கிடணும். நாளைக்கு வந்து 1 வருஷமோ 2 வருஷமோ 6 மாதமோ கழிச்சு மகாவிஷ்ணு என்னை இது பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன்னா சிறப்பு கல்வி தான் அடிப்போன்னு சொல்லி எழுதி வாங்கிடணும் இந்த மாதிரி லூசுகள்கிட்ட. ஏன்னா இவளுகளுக்கு இப்போ போலீஸ் அனுப்புகிற இது பண்ணுறதே பெரிய இதாக இருக்குது. ஏன்னா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி எவன்ட்டையாவது போகிறதா அவனை ஞானின்றது, அவர் பெரிய ஞானம் படைத்தவர்ன்றது, அப்புறம் அவன் அதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, இந்த முதலையே கட்டுப்படுத்தும். இல்லை, இப்போ இது பின்னாடி பல விஷயங்கள் எடுத்து இப்போ தோண்டி போட்டு அது ஆபாசமாக இருக்குங்கிறதுனால தான். ஏன்னா முருகருக்கு இப்போ ஞானம் இருந்திருந்தால் யார் யார் கூட உறவு வச்சிருந்தாலும் அவர் கீழே இறங்கி வந்து அடிச்சிருப்பார்ல, தண்டிக்கலையே. அருணகிரிநாதர் 1000 பெண்களோட உறவு வச்சுக்கிட்டாருல்ல அப்படின்னு இவனை யார் சொன்னான்னு தெரியல. அருணகிரிநாதர் 1000 பேரோட உறவு வச்சிட்டாருன்னு எதில் இருக்கு? 1000 கூட கம்மியாக இருக்கும் அப்படின்லாம். அது எப்படி அருணகிரிநாதர் என்ன மோன்லாம் 1000 பேரோட வச்சு கமிஷனில் வருமாங்க? எந்த கமிஷனில்? ஏமா கமிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவனை மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு கும்பல் அப்படி எல்லா காலத்துலையும் இன்றைக்கு நேரத்தில் இல்லை. நீ வந்து யூதர்கள் காலத்திலே வந்து ஒருத்தர் இருந்திருக்கான், அவன் வந்து இதே மாதிரி தான் வந்து யூத மன்னன் வந்து கட்டுப்பாடுலேருந்து யூத மத குருமார்கள் கட்டுப்பாட்டில் தான் யூத நாடே இருக்கு. திடீர்னு பார்த்தா மன்னன் வந்து இவன் சொல்கிறதே கேட்க ஆரம்பித்தான், யூத குருமார்கள் 10 ஆஃப். என்னடா இது இவன் வந்தான்ட்டு இவன் யாராயிரம் இப்படி போயிட்டு வந்திருக்கு, இந்த நாடே இவன் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இவனை மாதிரி தான் சின்ன வயசு பையன் டுபாக்கூர் தான் அவன். இந்த கதை வந்து 3000 முன்னாடி தோரா கதை. கடைசியில் யாரான்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தர் வரான், வந்து அரசவையில் வந்து பார்த்தா இவன் வந்து அரச குருவாக இருக்கான். உடனே எப்படி பார்க்குறான் வைக்கிறான், மன்னா ஒன்று சொல்லணும் அப்படின்னே மன்னர் அவனை பிடித்து வெளியே போங்க, இவனை பற்றி எதை சொல்ல போகிறான்னு சொல்லி வெளியே தத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த மத குரு இருக்கல, யூத மத குரு, அவன் தனியாக போய் இவனை தூக்கிட்டு வாங்கினா, யாரோ ஒருத்தன் வந்து இவனுக்கு எதிராக சொல்கிறான் அப்படின்னு கூப்பிட்டா, என்னன்னா எங்க இவன் என் கூட தாங்க சிரியாவில் ஜெயிலில் இருந்தான், திருட்டு பையங்க இவனை எப்படிங்க ராஜகுருன்னு இந்த மன்ன மன்றத்தில் உட்கார, உன் கூட ஜெயிலில் இருந்தான், எங்கடா இருந்தான்னா இந்த மாதிரி சிரியா அந்த காலத்தில் சிரிய பகுதியில்
பிடித்து விட்டு அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டவன். அந்த பக்கம் பார்த்தோன்னா தலையை வெட்டி விடுவேன்னா அந்த அளவுக்கு பொய் போராட்டு பித்தலாட்டை பிடிச்சவன் அங்கேருந்து விரட்டி விட்டோன்னா அங்கேருந்து இங்கே வந்து இந்த உங்கள் நாட்டுக்கு குருவாயிட்டான் இஸ்ரேலுக்கு அப்படின்றவனே தூக்கிட்டாங்க. தூக்கி போட்டு ஊரை போட்டு அடித்ததில் ஆமாம் ஐயா நான் திருடன் தான், எனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி பேசும் பல பேர் நம்பிடுவாங்க அப்படி தான் நான் அங்கே ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த கவர்மெண்ட் என்னை பிடிச்சி உள்ளே போட்டுருச்சு. அப்புறம் மன்னர்கிட்ட கோரிக்கை இருக்க வச்சு 2 வருஷம் கழித்து நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன்னு இந்த ஊர் பக்கம் உனக்கு எங்கேயா பார்த்தேன்னா உன தலையை வெட்டி கொண்டுருவோன்றதுனால அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த யூத கதைகளில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா காலகட்டத்திலையும் இருந்திருக்காங்க. இயேசுநாதர் காலகட்டம், அதுக்கு முன்னாடி காலகட்டம், நீ மகாபாரத காலகட்டத்தில் எல்லா இந்த டுபாக்கூர்கள் வந்துகிட்டே இருப்பான். அதில் ஒரு டுபாக்கூர் தான் இவன் இப்போ கொஞ்ச நாள் பரபரப்பை ஏற்படுத்தும், அப்புறம் காணாமல் போயிடுவான். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான பேச்சுகள் வந்த பிறகு பிஜேபிக்காரங்களுக்கே அவங்க ஆன்மீகம் பேசுகிறாங்களா இருந்தால் அவங்களுக்கே உறுத்தும் இல்லை, இதை டிஃபெண்ட் பண்ணி எப்படி பேச? ஆமாம், எப்படி அம்மா கூட உறவு வச்சுக்கலான்றான், இவனை எப்படி பண்ணி பேசுகிறேன்னு கேட்பாங்க. இல்லை இதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், டே அந்த கட்சியை விட்டே வாங்கடா அது டுபாக்கூர் அப்படின்னா அதை வச்சு இது பண்ணி எப்படி முட்டுக் கொடுப்பாங்கன்னு தெரியல. எச்சிராஜால எப்படி முட்டுக் கொடுப்பாரு, இதற்கு என்ன பதில் சொல்ல? அர்ஜுன் சம்பது தமிழ்நாடு தழுவி போராட்டம் போய் இந்த ஆடியோ ஃபுல்லாக போட வேண்டியதான், ரேடியோ செட்டு வச்சு இவன் விஷ்ணு பேசினதை போட்டு போராட்டம் பண்ணுங்கடா அப்படின்னு. இப்போ கடந்த காலத்தில் உண்ணாவிரத போராட்டம்னா எதிர்க்க உண்ணுமிரதன்னு ஒரு இது நடத்தினாங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த அவன் எங்கெங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அங்கெல்லாம் போய் தாப்பில் ஒரு குழாயை கட்டி ஸ்பீக்கரை வச்சு இவனோட ஸ்பீச்சை போட வேண்டியதான், இதுதான்டா அவன் ஸ்பீச்சு அப்படின்னு அப்படிதான் நடக்கும். இல்லை இப்போ இந்த மாதிரி யோகா சொல்லித்தரேன் மெடிடேஷன் சொல்லித்தரேன்னா அமெரி ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியாகவே அது பதிவு செய்யப்பட்டு அந்த ஆவணங்கள் எடுத்து போட்டாங்கிறத பார்க்குறோம். அப்போ அங்கெல்லாம் இதுக்கான ஒரு கிரேஸ் இருக்கா? நான் உங்களுக்கு ஞானம் தரேன், இல்லை உங்களுக்கு கிரேஸ் இருக்கும்போது அங்கே இருக்காதா? அவங்க வந்து அங்கே போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு ஊரடிச்சு உலையில் போட்டு ஐடி கம்பெனியாக இதில் வேலை பார்ப்பேன், 24 மணி ஸ்ட்ரெஸ்ஸு, பொண்டாட்டி தொல்லை ஒரு பக்கம், புருஷன் தொல்லை ஒரு பக்கம் இருக்கும்போது இவன் போய் புதுசாக வந்து ஒரு தத்துவத்தை சொல்லி அமைதி ஏற்படுத்தி அம்பொண்டாட்டியெல்லாம் கூப்பிட்டு டான்ஸ் ஆடினான் அப்படி ஆடும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா அது ஒன்றா சேர்ந்து ஆடலான்னு கூப்பிட்டா தப்பாக போயிடும். ஆன்மீக ரீதி அப்படின்னா நம்பிக்கையாக போய் ஆடலான்றது தான் ஒரு இது, எந்த ட்ரெஸ் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு ஆடலான்ற மாதிரி. ஆன்மீகம்னா புருஷனை விட்டுருவான்ல வீட்டில், எங்கெங்கே போகிறீங்கன்னா குருஜி வந்திருக்காரு அவர் ஸ்பீச்சை டிஸ்கோர்ஸை கேட்க போகிறேன்னா விட்டுருவா. இல்லைங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10 பேர் சேர்ந்து சரக்கை போட்டு குத்தாட்டம் போட போகிறான்னா எந்த புருஷனை வச்சு விடுவானா? அதுக்கோட போர்வை தான் இந்த ஆன்மீகம், அதோட குரு தான் இல்லை. இல்லை இப்போ சிங்கப்பூருக்கு போயிருந்து போகணும், சிங்கப்பூருக்கு வரோம்னா செருப்பால் அடித்து துரத்தி விட்ருவோம். சிங்கப்பூரில் ஏதாவது பெனாதி நாயங்க 2 நாயங்க கூப்பிட்ருங்க, மெடிடேஷன் தொழில் காசு வச்சுட்டு நிறையா பேர் இருக்காங்க, இல்லை அவங்க வாங்க நீங்கள் வந்து நம்ம கூட்டத்தில் பேசுங்க, இல்லை நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம் சிங்கப்பூரில் அப்படி தான் செய்வேன், நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோம் நீங்கள் வாங்க எங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுங்கள், தலைக்கு ஒரு $1000 கொடுத்துருவோம், இல்லை $1000 கொடுத்துருவோம், $1000 $50,000 $60,000 ஆளுங்க 10 பேர்னா இப்போ 6 லட்சம் ஆச்சு. இல்லை நீங்கள்லாம் மாதம் $1 லட்சம் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு அந்த ஸ்பீச்சிலே இருக்கு, தாயோட அந்த இதில் பின்னாடி வருது. இப்படிப்பட்ட ஞானத்தை நோக்கி போகணும் அப்படின்னா நீங்கள்லாம் என்ன பண்ணணும், மாசம் $1 லட்சம் ஆச்சு எனக்கு கொடுக்கணும்னே கேட்குறாப்புல. 1 லட்சம் ஆமாம், அதுக்கு தான் $1 லட்சம்னா $80 லட்சம், $60 லட்சம் US dollar $85 லட்சம், சிங்கப்பூர் dollar $62 லட்சம். அப்போ இவன் கேட்குறான்னா அவனை செருப்பால் அடித்து துரத்தி விடாமல் அங்கேயே அந்த நாயங்க உட்காந்து கேட்டுட்ருக்குன்னா அது எவ்வளோ முட்டா நாயங்களாக இருக்கும் பாருங்க. ஞானத்துக்கு ஒரு வேலை வேலை அதுக்கு வந்து $1 லட்சம்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த நாய் சிறப்பாக திறந்தாமல் அவனை கூப்பிட்டு சோற போட்டு மெடிடேஷன் பற்றி சொன்னால் முட்டா பசங்கள்ட்ட அவன் அப்படி தான் பேசுவான், கேட்பான், கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, கொடுக்குறதுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. கடைசியில் எப்படின்னா அவர் எங்களை கேட்டார், கொடுக்குறது எங்கள் விருப்பம், நீங்கள் கேட்குறீங்கன்னு வாங்கி அது அவங்களுக்குள்ள உள்ள விஷயம். மொத்தமாக அவன் ஏமாதிரி ஜெயிலுக்கு போயிடுவான், மொத்தம் அந்த காசு போகிறான் கூட இருக்க சுட்டிட்டு ஓடிடுவான். இதுதான் கடந்த காலத்து எப்பவுமே நடக்கிறது. இல்லை இப்போ போலீஸ் ஏற்றிட்டு திருப்பூர் போயிருக்கு, அங்கே பரம்பரல் ஃபவுண்டேஷனுக்குள்ளே என்ன ஆவணங்கள் அதெல்லாம் கைப்பற்ற நேரடி விசாரணையே கூட கூட்டு போகிறாங்க ரெக்ரியேஷனுக்கு அப்படின்னும் போது எக்கச்சக்க விஷயங்கள். அந்த பழைய ரெயின்ட்ரி வரைக்கும் அது போகுமா நூல் பிடிச்சி? அதுக்காக தான் அங்கே கூட்டு போகிறாங்க, ரெயின்ட்ரி வரைக்கும் போனால் தானே மாட்டுவான், அந்த செத்தவன் எங்கே செத்தான் அனாதை பணமாக அவனை புதைச்சிட்டாங்க, அதை பற்றிய விசாரணை கொஞ்சம் தண்ணியில் ஊரை போட்டு அடித்தா எல்லாத்தையும் சொல்லிப்போம். எவன் வேண்டாம் பார்ட்னர் எவ்வளோ அடிச்சிங்க, உங்கள் மாமன் எங்கடா போனால், அவன் எப்போ ஓடி போனால், எத்தனை கோடி அடிச்சிங்கன்றது இவனை புரட்டி போட்டு அடித்தா தெரியும். இப்போ சாஃப்டாக டீல் பண்ணால் போலீஸு விஷயம் வராது. இப்போ இப்படிப்பட்டவங்களை ப்ரமோட் பண்ணுற இடத்துக்கு இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸோ தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு கல்ட்டு வர்றதை விரும்ப தானே செய்யும். ஆனால் அவங்களால இப்போ இல்லை, ஆர்எஸ்எஸ் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமன் கேட்டல்ஸ் மத்தியில் சண்டை இழுத்து விடுறது தான் அவங்களோட வேலை. அவங்களுக்கு தெரியும் முட்டாள்தனம், ஏன்னா அவன் போய் தாயோட உறவு வச்சுக்கிறேன்னு சொல்லி போவானா ஆர்எஸ்எஸ்காரன்னு ஒன்று பிஜேபிக்காரன்னு
போக மாட்டான். அப்போ என்ன பண்ணான்னா, இந்த ஹியூமன் கேட்டல்ஸை மோத விடுவான். திராவிட கழகத்தை திராவிட இயக்கங்களை சேர்ந்தவர்களையும் அதற்கு எதிராக ஒரு முட்டாள் கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை ரெண்டையும் மோத விட்டு இவங்க குளிர் காய் வாங்கி பிராமணன். அதுக்கானது தான், இவனும் பிராமணன் கிடையாது. யார் ஒன்று இவன் போலீஸில் அடிபட்டு செத்து போயிட்டானாலும் சரி, அது ஆர்எஸ்எஸ்க்கு எந்த லாஸும் கிடையாது, ஆர்எஸ்எஸ்காரன் கிடையாது. இல்லை அவன் அவனால் இந்த தரப்பு பாதிக்கப்படுறான், ஏன்னா இவனும் பிராமணன் கிடையாது, அரசு கிடையாது. இந்த ரெண்டு பேரும் மோதி சாகட்டுன்றது தான் ராஜா போன்றவர்களுடைய பிராமணர்களுடைய ராஜா போன்ற பிராமணர்கள் பிராமணர்கள் எல்லாம் கெட்டவன் கிடையாது. அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு குஜாலியாக இருக்கும். ஆனால் அர்ஜுன் சம்பத் துடிக்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்? அர்ஜுன் சம்பத் துடிச்சாலும் சரி, துடிச்சு செத்தாலும் சரி, பிராமணனுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அர்ஜுன் சம்பத் இருந்தாலும் 1000 பொன், இருந்தாலும் 1000 பொன்றது ஆர்எஸ்எஸோட கொள்கை. இவனை மாதிரி ஆளுகளை வைத்து, இவர்களை வைத்து தான், அதாவது எப்படின்னா, நான் பிராமினை வச்சு தான், நான் பிராமினோட மோத விட்டு, ஒன்று இவன் அழிஞ்சாலும் அவனுக்கு சந்தோஷம், அவன் அழிஞ்சாலும் இவனுக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி அவர்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. இது இப்போ மகாவிஷ்ணு கேட்டிருப்பது, ஜட்டிட்டு நானே வாதாடுறேங்கிறதெல்லாம் தான் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? இது அப்படி செய்யலாம? நம்பிக்கை இல்லை, சட்டத்தில் இருக்கு. எந்த நாயாக இருந்தாலும் அந்த நாயை அதுக்காக வாதாடலான்றது. அவன் கேஸுக்கு, அவனுடைய வழக்குக்கு, அது பிச்சைக்காரனாக இருந்தால் கூட அவனே வாதாடலாம். தேவைப்பட்டு அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அவனே வாதாடலாம், அடுத்த வழக்கு வாதாட முடியாது. சரியா அட்வொகேட் பண்ண முடியாது. நெருங்கின சொந்தமாக இருக்கும் இல்லை, அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கிறதுனால இவன் வந்து, அது வந்து ஒரு பில்டப் தான். அவன் எல்லாம் அவன் பண்ணுறது பூராமே பில்டப்பு, ஊரை ஏமாத்துறது தான். பார்த்தியா, குருஜி அவரே வாதாடுறாரு பாரு, எதுக்கு வைக்கல, 10th படிச்சிருக்காருல, 10th ஃபெயில் ஆகிருக்காருல, அவர் வாதாட பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி உள்ளே வச்சு செய்வாங்க. கோர்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா முத்ராக்கு இன்னமும் இந்த தையல் மிஷின் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவ்வளோ தேவைகள் இருக்கா? இல்லை, முத்ரா லோன் ஒரு கதையை விட்டுச்சு. தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷனே 7.71 கோடி. சரியா, முத்ரா லோன் 5.6 கோடி பேர் கொடுத்துருக்காங்க. முத்ரா அக்கௌண்ட் அது பெண்கள் கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன். 5.5 கோடி பெண்கள் இங்கே எங்கே இருக்காங்க? இல்லை, இந்த 7.71 கோடியிலே வடக்கனே 1 கோடி பேர் போயிடுவான். மீதி 6 சில்லறை, அதில் குழந்தைங்க, பல்லு போன கிழவன், பால்குடி மறக்காத பிள்ளைங்க, டிக்டாக் பண்ணுற பிள்ளைங்க, காலேஜில் படித்து ஸ்கூலில் படிக்கிறது, இந்த டான்ஸு வீடியோ போடுறது, இதெல்லாம் எங்கே போய் லோன் வாங்குச்சு? இதெல்லாம் கழிச்சிங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் 3 கோடி பேர் தான். மகாவிஷ்ணு ஆதரவாளர்கள், அவங்கெல்லாம் அது எல்லாத்தையும் கழிச்சது போக பார்த்தீங்கன்னா, ஹெச்ராஜ் ஆதரவாளர்கள் இவர்கள்லாம் லோன் வாங்கியிருக்க மாட்டான். இவரெல்லாம் கழிச்சது போக பார்த்தீங்கன்னா 3 கோடி பேர் தானே இருப்பான். அந்த 3 கோடி பேருக்கு எப்படி நீங்கள் 5.6 கோடி முத்ரா அக்கௌண்ட் ஆரம்பிச்சிங்க? பூராமே எவன் எழுதி தரான்னு தெரியல. ஒரு லாஜிக்காக படித்தா ஒரு அறிவு உள்ள ஆளுகளுக்கு தெரியும், அறிவு இருந்தால் தெரிய வேணாம். படிக்கும்போதே இது தப்பாக இருக்கே, தமிழ்நாட்டோட பாப்புலேஷனே 7.71 கோடி, 5.6 கோடின்னு சொல்லி எழுதி கொடுக்குறானே இந்த நம்ம பியை, இவனை முதல்ல வச்சுருக்கலாமா அப்படின்றது தெரிய வேணாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டுபாக்கூர் பேச்சையும் டுபாக்கூரத்தையும் பேசிட்டு தெரியும். ஒருவேளை 5.5 லட்சமா 5 கோடி ரூபா கடனாக கொடுத்த காசாக இருக்குமான? இல்லை, 5.6 கோடி பேருக்கு அப்படின்னு தெரியும். வீடியோவே இருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன். தமிழில் வேற ரொம்ப தமிழில் வேற பேசியிருக்கேன், அது உங்களுக்கு புரியுதான்னு வேற கேட்குது. நான் தமிழில் தான் பேசுகிறேனான்னு எனக்கே தெரியலேங்குது. என்னத்தை பேசுகிறேன்? நான் மதுரைக்காரிங்குது, நான் கோயம்புத்தூர் வந்து பேசுகிறேங்குது. என்னென்னத்தையோ உணர்ந்துங்க, என்னத்தை செய்யறது. இல்லை, அவங்களுடைய சேனல்லையே அவங்க யூடியூப்பில் வீடியோலாம் ஏற்றுறாங்க, அதில் அந்த டிஸ்கஷனுக்கு பார்த்தா கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இவங்க பேசினது மட்டும் ஏற்றிட்டாங்க. இவர் கேள்வி கேட்டது பண்ணு வச்சா 12% அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. அதை எப்படி போடுவாங்க? அதை அவங்களுக்கு அசிங்கம்ல, அதை தான் மித்தமே இருக்கான்ல. இப்போ நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? நம்மளாம் என்ன புள்ளங்க படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கோம்? அதை எடுத்து வைரல் ஆகிறதுக்கு தான் நம்மளாம் இருக்கும். சரி, அதை எடுத்து நம்ம போட்டு விட்டாலே எல்லோரும் பார்த்துருவாங்க. அது ஒன்ஸ் பேசுனா பேசுனது தான், விட்ட வார்த்தையை வாங்க முடியாது. வீடியோ எடுத்துட்டாங்க, அதை இப்போ லைவ் வேறு பண்ணுறதுனால எல்லாமே அடிச்சு காலி பண்ணி போட்டுருவாங்க. பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்குங்கிறதுக்கும் ரொம்ப நன்றி சார்.